என் நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவது போல பிடுங்கி போட்டார். என்ன வந்து கம்பாரிசன் பாருங்க, அதான் லிட்ரேச்சர்ல இந்த புக்கை வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கை எப்படி பிடுங்கினாராம், ஒரு செடியை வேறோட பிடுங்கினா அப்படி என் நம்பிக்கையோ பிடுங்கிட்டீங்களா ஆண்டவரே. ஒருவேளை உண்டு வாழ்க்கை என்று இரவுல சொல்லுகிறேன், ஒரு செடியை பிடுங்கி போட்டது போல உன் நம்பிக்கை பிடுங்கி போடப்பட்டிருந்தாலும் உன் வாழ்க்கையை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். நம்பிக்கை எல்லாம் உட்கார்ந்துருக்கிறியா, உன் வாழ்க்கை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் இரவு வேளையில் இருக்கிறார். பாதாளத்தின் காவலர் 333 முறை நான் என்று பெருமையா பேசிருக்கிறான். பெருமையா பேசுறது விடுங்க, எதிர்மறையா பேசிருக்கிறான். நம்மளே ஒரு 5-6 இடத்துல பார்த்துட்டோம், நம்ம பேசினது ஒரு 5 வருஷம் இருக்கும். அவசரத்துல அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் எவ்வளவோ பேசிருக்கிறான். தேவனை குறித்து குற்றச்சாட்டுகள், 50-60 குற்றச்சாட்டுகள் பண்ணியிருக்கிறான். நான் குத்து மதிப்பாய் சொல்லுகிறேன், நான் அடுத்த மாதிரி வந்து எத்தனை குற்றச்சாட்டுகள் தேவனை பத்தி பேசிருக்கான். நீ என் கையில் இருக்கிறதை பிடுங்குகிறீர், என்னை உமக்கு இலக்காய் வைக்கிறீர். எப்படி பேசிருக்கான் பாருங்க, காய்ந்த சருகை நொறுக்குவது போல என்னை நீ நொறுக்குகிறீர். உம்முடைய அம்பை எடுத்து அது ஷார்ப்பா இருக்கா இல்லையான்னு என் வயிற்றுல குத்தி பதம் பார்த்தீங்க. இவ்வளத்தையும் கேட்டுட்டு அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை இரண்டு மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து விட முடியுமா? We are not living under formulas. We are living under a living God. நாம் ஏதோ சூத்திரங்களுக்கு கீழாக வாழவில்லை. நாம் உயிருள்ள தேவனுக்கு கீழாய் வாழ்கிறோம், அன்புள்ள தேவனுக்கு கீழாய் வாழ்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யா ஆமென் 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 ஆமென். சொல்றான், இதோ கொடுமை என்னை கூப்பிடுகிற, கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. குக்கரில் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. என் நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவது போல பிடுங்கி போட்டார். என்ன வந்து கம்பாரிசன் பாருங்க, அதான் லிட்ரேச்சர்ல இந்த புக்கை வச்சிருக்கிறாங்க. நம்பிக்கை எப்படி பிடுங்கினாராம், ஒரு செடியை வேறோட பிடுங்கினா அப்படி என் நம்பிக்கையோ பிடுங்கிட்டீங்களா ஆண்டவரே. ஒருவேளை உண்டு வாழ்க்கை என்று இரவுல சொல்லுகிறேன், ஒரு செடியை பிடுங்கி போட்டது போல உன் நம்பிக்கை பிடுங்கி போடப்பட்டிருந்தாலும் உன் வாழ்க்கையை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். நம்பிக்கை எல்லாம் உட்கார்ந்துருக்கிறியா, உன் வாழ்க்கை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் இரவு வேளையில் இருக்கிறார். நம்பிக்கை முற்றிலும் இல்லாதிருந்தாலும் உன்னை இரண்டு மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவன் ஃபார்முலாஸ் பின்னாடி போயிருச்சு. ஒரு உயிருள்ள தேவனுக்கு பின்பாக இல்லை, ஒரு தகப்பனை மறந்து விட்டது கிறிஸ்தவம். இந்த செய்தி லட்சங்களுக்கு போகட்டும். இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமா, எத்தனை 1000 லைக் கொடுக்கணும் அத்தனை 1000 லைக்கை கொடுத்து அத்தனை 1000 ஷேர் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் யோபு எதிர்மறையாய் பேசினான், தேவனோ நேர்மறையானதையே செய்தார். அதான் கடைசியா சொல்றாரு, அறிவில்லாமல் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார். இவனுக்கெல்லாம் இவன் சொன்னதை கேட்டு நான் என்ன செய்யலாம் முடியுமா, அவனை நான் சபிச்சிட முடியுமா? யோபுவே நீ தான், நான் தான். ஃபைனல் டயலாக் என்ன தெரியுமா, கடைசியெல்லாம் ஆசீர்வதிச்சு திரும்புறார் தேவன். கபிரியல் மிகாவெல்லாம் கேட்குறேன், ஐயா இவ்வளோ பேச்சு பேசுனா, நீ தான், நான் தான். அவ்வளோதான் யோபு புத்தகம். What is the bottom line of Job? Book of Job? நீ தான், நான் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமாம், ஜஸ்டின் தப்புன்ட்டானா, ஜஸ்டினை பார்த்து சொல்லு, ஜஸ்டின் நீ தான்டா, ஆ அவர் தான்டா. இது என்ன செய்யுதுனா, விசுவாசத்தின் உச்சத்தில் உங்களை வாழ வைக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன, தேவன் நல்லவர் என்று நம்புவது தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன, தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்புவதே விசுவாசம். இந்த நம்பிக்கை எப்பொழுது வருகிறது, நீ எதிர்மறையானதை பேசினாலும் அவர் நேர்மறையானதை செய்கிறார் என்கிற வெளிச்சத்தை நீ புரிந்து கொள்ளும் போது இந்த அசையாத விசுவாசம் உனக்குள் ஆழமாய் வருகிறது. ஆமா, ஃபெய்த்ன்றது பிலீவிங் காட்ஸ் கேரக்டர். ஆமா
ஆமென் சொல்லுவோம். இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். பிளா 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 போட்டு கிணத்தனமா பேசினேன். அதான்ப்பா 330 தடவை நான் பேசினேன், ஏகப்பட்ட முறை தேவனை குறை சொன்னேன், பேச தெரியாமல் பேசினேன். யோபுவையே தேவன் இரண்டு மடங்கு ஆசீர்வதிப்பார் என்றால் ஆமேன் சொல்லுவோம். அப்போ எதிர்மறையான பேசலாமே நண்புக்குரியவர்களே, நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவும் தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் எதிர்மறையாக பேசுவீங்க வந்துருச்சுல, அதுதான் ரிசல்ட்டு.